நான் தற்பொழுது திருவிக்கா நகர் அவருடைய உருவச்சிலை முன்புதான் நான் நிற்கிறேன். இங்கே தற்காலிகமாக ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்துள்ளார்கள். இதுதான் திருவிக்கா அவருடைய உருவச்சிலை. இந்த பேரண்டத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. பல கேலக்சி என்று கூடிய சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர தொகுப்பு பல இருக்கிறது. அந்த பால்வெளி என்ற ஒரு தொகுப்பும் இருக்கிறது. அந்த பால்வெளியில் ஒரே ஒரு சூரியன்தான் இந்த பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சூரியன் அதுதான். இந்த பூமியிலே தான் எல்லா உயிரினங்களும் ஆண் பெண் என்று இருக்கிறது. எதற்காக இந்த பூமியில் ஆண் பெண் என்று எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன என்பதை ஒருவர் ரொம்ப விளக்கமாக சொன்னார். அந்த செய்தி என்னவென்றால், இனப்பெருக்கம்தான், தன்னோடு வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது, இந்த வாழ்க்கை தொடர வேண்டும். ஆதி மனிதன் சிலர் தான் வாழ்ந்தார்கள், சில இனக்குழுகள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தற்பொழுது எத்தனையோ பில்லியன், 5 பில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் தொகை பெருகி உள்ளது. அதற்கு காரணம் ஆண் பெண் என்ற இரு பாலினர்கள் தான், ஜெண்டர், 2 ஜெண்டர்ஸ், பாலினம், ஆண் பெண் என்ற இரு பாலினர்கள் தான் இந்த அவர்களால் ஒரு கட்டமைப்பை பண்ண முடியும். ஆற்றல் கட்டமைப்பு என்று சாரங்கபாணி ஐயா சொல்வார்கள். எனவே இந்த ஆண் பெண் என்று இல்லை என்றால் இந்த பூமி பாலைவனமாகத்தான் இருக்கும். அதனால்தான் இயற்கையாகவே இந்த இரு பாலினம் தோன்றியது. எல்லா உயிரினத்திலுமே ஆண் பெண், மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிறது. இது எதற்காக என்றால் ரீப்ரொடக்ஷன், இன உற்பத்திக்காகத்தான் என்று அவர் சொன்னது சரி என்று எனக்கு படுகிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னதை சரி என்று நான் நினைத்து இந்த பதிவை நான் செய்கிறேன்.